அருளும் அழகே ஆண்டாளே நின் திருவடி சரணம் சரணம் அம்மா சுடி கொடுத்த கொடியாம் கோதை நாச்சியாரை வேண்டி வணங்கி இன்றைய நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் பணம் மட்டும் இருந்த நம்ம எல்லாருமே வாடணும் இல்லைங்களா அமைவதற்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை முறை மருத்துவர் மலர் மருத்துவர் ரைக்கி ஹீலர் டேரட் ஜோதிட ஆலோசகர் பிரக நந்தி நாடி ஜோதிடர் இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன் சஷ்டி ஸ்ரீ டி சரவணா அம்மா அவர்கள் வருகை தந்திருக்காங்க வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவலே தேவி முந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நர்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செறிக்கட்டும் யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா அம்மா நீங்க ஒரு அதிசிறந்த இருப்பியல் வாஸ்து வல்லுனர் இல்லைங்களா சோ நிச்சயமா இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணுமா இருப்பியல் வாஸ்துவின் படி நாங்க நிச்சயமா கவனிக்க வேண்டிய விதிகள் அப்படின்னா எதை சொல்வீங்க சுற்றுப்புற வாஸ்து இருப்பியல் வாஸ்துவின் அடிப்படை முதலாவது விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுற்றுப்புற வாஸ்து ஒரு வீட்டுக்கு வெளியில பூமியின் லெவல் எப்படி இருக்கு எவ்வளோ எவ்வளோ இடை ஒவ்வொரு வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில எவ்வளோ காலி இடம் விட்டுருக்கோம் இது போன்ற விஷயங்களை முக்கியமாக அடிப்படையாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் முக்கியமான விதியாக இருக்கு இதில் இன்னும் அடுத்தது இரண்டாவது விதின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்க வடமேற்கோட கம்பேர் பண்ணணும் வடமேற்க தென்கிழக்கோட கம்பேர் பண்ணணும் தென்கிழக்க தென்மேற்கோட கம்பேர் பண்ணணும் இது போன்ற ஒரு விஷயம் அது பூமியின் லெவல்னு வச்சுக்கணும் கூடவே காலி இடம் பூமி வீட் வடக்கு எவ்வளோ காலி இடம் இருக்குது கிட வடக்கை விட கிழக்கு பகுதி காலியிடம் குறைவாக விடுறது சாலை சிறந்த விஷயம் அதைவிட குறைவாக தெற்கு மேற்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சுற்றுப்புற வாஸ்து அப்படிங்கிறத சொல்லலாம் இது போலவே வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியில காலி ரோடு வந்து மேற்கு இருக்கிறது தெற்கு உள்ள இடங்கள் வந்து பாதிப்புகள் அதிகமாக கொடுக்கும் கிராவிட்டி வந்து அந்த இடத்துல அதிகமாக வாங்கிட்டு இருக்கும் அதனால வந்து அந்த அதிக கிராவிட்டி அப்படிங்கிறது மேற்கு தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடாது கிழக்கு மேற்கு பகு கிழக்கு வடக்கு பகுதிகள் தான் வந்து கிராவிட்டி கா அதிகமாக வச்சிருக்கணும் பள்ளமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் மேற்கு தெற்கு பகுதிகள் வந்து உயரமாக இருக்கிறதும் அப்படிங்கிறதும் இதில் மூன்றாவது விதியாக நம்ம எடுத்துக்கலாம் இது போலவே நிறைய இது வந்து இவ்வளோதான் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு வீடுகளும் ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம் இந்த ரூல் தான் ஒரு பத்து விதிகள் தான் சொல்கிறோம் இந்த பத்து விதிகளுக்கு உட்பட்டு தான் ஒரு வீடு இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு தனி மனிதனோட ஜாதகம் எப்படி ஒரு வி ஒவ்வொரு விதமாக இருக்கிறதோ அது போலவே ஒவ்வொரு வீட்டோட வாஸ்துவும் ஒரு விஷயத்தை உள்ளடக்கி வச்சிருக்கு அப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து ஒரு வாஸ்து கன்சல்டென்ட்டாக வாஸ்து கன்சல்டண்ட்டாக நம்ம வந்து அந்த இடத்துக்கு இருப்பியல் வாஸ்து கன்சல்டண்ட்டாக அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு புதிய விஷயம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த வீடும் ஒரு புதிய விஷயத்த நமக்கு கொடுக்குங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் எங்கள் குருநாதரோட வழிகாட்டுதலோடு போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு புது விஷயத்த கத்துக்கிற மாதிரி ஒரு அமைப்பை வச்சிருக்கு ஒவ்வொரு வீடுகளும் அப்போ அந்த இடத்துல வந்து அந்த சின்ன சின்ன தவறுகளை இருப்பியல் வாஸ்துவின்படி வீட்டுக்கு வெளியில கரெக்ஷன்ஸு பூமியின் லெவல் ப்ளஸ் வந்து காலி இடம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த கவனத்தை வச்சு சின்னதாக கரெக்ஷன்ஸு காம் காம்பவுண்டுக்கு உள்ளேயோ இல்லை காம்பவுண்ட் இல்லாத வீடுகளாக இருந்தா அந்த வீட்டையும் ஒரு செட் செட்பேக்காக மாத்திர ஒரு சின்ன விஷயத்தும் பண்ணும்போது நிச்சயமா அந்த இடத்துல வந்து முழுமையான தீர்வு கொடுக்க முடியும் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு சுற்றுப்புற வாஸ்து எழுபது சதவீத நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை வச்சிருக்கு அதன் ப அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள பகுதி இருபது சதவீதம் வச்சுருக்கு வீட்டுக்குள்ள வாசு அப்படிங்கிறது பத்து சதவீதம் தான் வச்சிருக்கு அப்போ ஆனால் நம்மளோட கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதை எதையுமே நம்ம கவனிக்காத நம்ம பூஜை ரூம் எந்த இடத்துல வச்சுருக்கோம் கிச்சன் எந்த இடத்துல வச்சுருக்கோம் இதை இதை மட்டும் தான் கவனிக்கிறோம் உச்சம் வாசல் வச்சிருக்குமா இது போன்ற விஷயங்களை மட்டும் கவனித்து நம்ம செய்துட்டு வாசு எனக்கு சரியாக பலன் கொடுக்கல நான் எந்த கோவிலுக்கு போனாலே எனக்கு வந்து இறைவனோட அருள் கிடைக்கல அப்படின்னு புலம்புற ஒரு நிலையில தான் இருக்கணும் ஆனால் நம்ம கவ இருக்கிறோம் ஆனால் வந்து அந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் வெளிப்புற வாஸ்து வெளிப்புறத்தை சுற்றுப்புறத்தை நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக கிராவிட்டி செக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் போட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிங்கனாவே மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றி அடைய முடியும் நன்றி வாழ்க நர்பவி கட்டங்கள் மட்டுமல்ல கட்டடங்களும் நிறைய விஷயங்களை உணர்த்தும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நார்மலா வாஸ்துக்கும் இந்த இப்பியல் வாஸ்துடைய விதிகளுக்கும் கூட வித்தியாசங்கள் இருக்கு நிச்சயமா இருக்குங்கம்மா நார்மல் வாஸ்து அப்படிங்கிறது நம்ம வந்து வி காம்பவுண்டுக்கு உள்ள வீட்டுக்கு வீடுகள் இத்தனை அடியில் வைக்கணும் மாடிப்படி இந்த இடத்துல வைக்கணும் இது போன்ற விஷயங்களை தான் நம்ம பே பேசிகிட்ருப்போம் அது போலவே நம்ம வந்து கிழக்கு தென்கிழக்கில் நம்ம கிச்சன் வைக்கணும் தென்கிழக்குக்குள்ள பூஜரும் வைக்கணும் அல்லது வடமேற்குக்குள்ள பூஜை ரூம் இதை மட்டும்தான் நம்ம கவனிப்போம் ஆனால் இதை இதை இதையும் தாண்டி இப்போ இது போல ஒரு வாஸ்துப்படி ஒரு நூறு பேர் வாஸ்து கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களோட இந்த இடத்துல நிச்சயமாக அஸ்ட்ராலஜிக்கல் எஃபெக்ட்டும் இருக்கும் அப்போ அந்த அஸ்ட்ராலஜிக்கல் எஃபெக்ட் அவங்களோட ஜாதகங்களின் படி அவங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலை சரியாத அமைப்புகள் இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு முழுமையான தீர்வுகள் கிடைக்கிறது இல்லை இது ஒரு விஷயம் இருந்துமே கூட இந்த இந்த விஷயத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சுற்றுப்புற வாஸ்து நம்ம வந்து எப்பவுமே சொல்றது வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கவனத்தில் இருக்கும் ஆனால் வந்து எவ்வளோ காலி இடம் விடணும் வடக்குக்கும் கிழக்குக்கும் கம்பாரிசன் பண்ணி அந்த இடத்துல வந்து தென்கிழக்கையும் வடமேற்கும் கம்பேர் பண்ணும்போது பாதிக்காத அளவுக்கு இடைவெளி காம்பவுண்ட் காம்பவுண்ட் காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கு இடையில் காலி இடம் விடுறதும் காம்பவுண்டுக்கு வெளியில் என்ன இருக்குது ஒரு ரோடு போயிட்டுருக்கா இல்லை பக்கத்து வீட்டோட செட்பேக் அவங்களோட காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கு இடையில உள்ள பூமியின் லெவல் எப்படி இருக்குது இது போன்ற விஷயங்களை

தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி அப்படிங்கிறத டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் போட்டு பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல தவறுகள் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து நார்த்து அப்படிங்கிறது லெஃப்ட் திரும்பியிருக்கா ரைட்டு திரும்பியிருக்கா இல்லை ட்ரூ நார்த்தாக இருக்காங்கிறத வச்சு தான் அந்த அடுப்பு எழுகிற இடம் அந்த அந்த இடத்த கூட நம்ம வந்து பர்ஃபெக்டாக அமைக்க அமைத்தா நூறு சதவீத வெற்றி இந்த வாஸ்துவின் மூலமாக நம்ம எடுக்க முடியும் இதில் வந்து நம்ம வந்து ஆன்மீகத்தையோ இது வந்து அஸ்ட்ராலஜிக்கலையோ நம்ம வந்து புகுத்தி இதில் ரிசல்ட் நாங்கள் கொடுக்கறது கிடையாது இது வந்து ரொம்ப வந்து விஞ்ஞானத்திற்கு விஞ்ஞானத்தின் அடிப்படையில் பரிகாரம் இல்லாத வாஸ்து இது போல நம்ம சொல்கிற இந்த டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை போட்டு பார்த்து அந்த மனைக்கும் அவங்க வீடு கட்டி இருக்கிற அந்த மனைக்கும் திசைகள் இருக்கு அதையும் போட்டு பார்த்து ஒவ்வொரு அந்த வீட்டுக்கு வந்து வாட்டர் டேங்க் எந்த இடத்துல இருக்கணும் செப்டிக் டேங்க் எங்க வைக்கணும் படி எங்க வைக்கணும் ஒவ்வொரு ரூம்ஸும் எந்த இடத்துல வைக்கணும் அது போல் நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஆய்வு பண்ணி பர்ஃபெக்டாக ஒரு முறை நம்ம வந்து செக் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் எத்தனை ஏதாவது ஒரு தலைமுறைக்கு மேலே ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கான்செப்ட் எதுவுமே இதில் கிடையாது ஒரு தலைமுறைக்கு மேலே இல்லை எத்தனை தலைமுறைகள் அந்த வீட்டில் வாழ்ந்தாலுமே நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் படிப்படியான முன்னேற்றத்தில் பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கக்கூடிய விஸ்வரூப வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த இருப்பியல் வாஸ்து கொடுக்கும் இது வந்து எப்பவுமே வாஸ்து மட்டும் கிடையாது எந்த விஷயத்திலையுமே கரெக்ஷன் பண்ணுனா ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் நமக்கு கிடைச்சிடாது ஆனா நிம்மதியான ஆரோக்கியமான நமக்கு தேவைக்குட்பட்ட அனைத்து விஷயங்களும் கொடுக்கக்கூடியது இந்த இருப்பியல் வாஸ்து நிம்மதியான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை நூறு சதவீதம் உண்டு அதன் பிறகு வெற்றிகள் அவங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமா கிடைக்கும் அதிர்ஷ்டம் வரும் இந்த இருப்பியல் வாஸ்துவின் வழியாக

பெண்களின் உழைப்பின் வழியாக பணம் வரணும் அப்படின்னா அந்த வீட்டோட வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதி செக் பண்ணி பர்ஃபெக்டாக அமைக்கணும் அதுபோல அந்த குடும்ப நபர்கள் ஆண்கள் வந்து நல்ல திறமை மிக்கவர்களாகவும் நல்ல உழைப்புக்கேற்ற அவங்களுக்கு ஊதியம் கிடைக்கணும் அப்படின்னாலும் வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி ஆய்வு பண்ணணும் இந்த ரெண்டு பகுதியிலையும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டேங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திறமைக்கேற்ற அவங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியமும் அந்த இடத்துக்கு வரும் அது போலவே அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கு ஒரு சொத்தின் மூலமாக வருமானமும் அந்த இடத்துக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த இருப்பியல் வாஸ்து கொடுக்கும் இதுல அடுத்தது டிரான்சாக்ஷன் ஒருத்தருகிட்ட பணம் கொடுக்குறோம் வாங்குறோம் வாங்கின கடனை கொடுக்க முடியாத கொடுத்த கடனை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகளும் அவங்க செய்கிற தொழில்களின் மூலமாக ஒரு வால்யூமான ஒரு நல்ல ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்காம இருக்குது அப்படின்னா அந்த வீட்டோட வடமேற்கு பகுதி ஆய்வு ஆய்வுக்குட்பட்ட பகுதி வீட்டுக்கு வெளியில் உள்ள கிராவிட்டி மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது அந்த வீட்டோ அந்த வீட்டுக்கு வெளியில் பக்கத்து வீடு இருந்தால் கூட அந்த வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு காம்பவுண்டு ஒட்டி இருக்க அவங்களோட செட் பேக் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி செக் பண்ணி சரி பண்ணினாலே இந்த நீங்க சொல்ற இந்த கடன் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து முழுமையா அவங்க வெளியில வர்றதுக்கும் வாடகை வீட்டுல இருக்கிறவங்களா தான் தொடர்ந்து கடன் வாங்குற ஒரு அமைப்போ ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருக்கும் பட்சத்தில் வாஸ்துவின் படியாக அவங்களுக்கு வீடு மாற்றம் செய்யக்கூடாத செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தால் நிச்சயமாக வீட்டை மாத்திக்கிறது தான் நல்ல ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் இல்ல ரொம்ப பாரம்பரியமான வீடு பழைய வீடு அந்த வீட்லயே இருந்துகிட்டு நம்ம வந்து தொடர்ந்து வந்து அந்த நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ஒவ்வொரு நாளும் இழந்துகிட்டு கடன் மேல கடன் கடன் வாங்கிக்கிட்டு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் ஒரு வீடு நமக்கு கொடுத்துட்ருக்கு அப்படின்னா நம்மளால் செக் பண்ணி சரி பண்ண முடியலைன்னா அந்த வீட்டை விட்டு மாறுறது ரொம்ப நல்ல விஷயம் அப்போ இது போல் மாற்றங்களை நமக்கு வந்து மணி மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் அடுத்தபடியாக நமக்கு ஆறாவது அறிவுங்கிறது ஒன்று இருக்கிறதுனால அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தி நம்ம வந்து இது நம்மளோட சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு விஸ்வரூபம் வெற்றியை நோக்கி பயணிக்காம தொடர்ந்து புலம்பிக்கிட்டே அடுத்தடுத்து கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிறது எந்த பிரயோஜனமும் இல்லாத இல்லை அதனால வந்து இந்த வாஸ்துல நூறு சதவீதம் வெற்றி கொடுக்க முடியும் வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது வாழ்க நற்பவி வெற்றிப்பாதையை அழகா எங்க கண்முன்னா அப்படியே கோடு போட்டு காமிச்சா மாதிரி காமிச்சிக்குமா தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா உங்களுடைய அன்பு நேயர் பாம்பேலேருந்து அப்பறம் அம்மா கேட்டிருக்காங்க நல்லா பணம் வருதுமா அதுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை ஆனா மருத்துவ செலவு அதிகமா இருக்கே இதற்கு டேரட் ஜோதிடம் வாயிலாக நீங்க தான் எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க அப்பர்ணாக்காக ஒரு காடு அபர்ணாவுக்கு அவங்களுக்கு வந்து பித்ருதோஷம் அப்படிங்கிற விஷயத்த விஷயம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்குது இந்த பித்ருதோஷம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறது இப்போ மகாலபட்சியத்தில் வழிபாடு பண்ணுறது இது எல்லாருமே இன்றைக்கி வந்து செய்ய ஆரம்பிச்சு இன்றைக்கி மீடியா இதில் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்குது இதை விட வாழங்காலத்தில் பெற்றோரை கவனிக்கிறது தான் இதுக்கு முழுமையான தீர்வு ஒவ்வொரு நாளும் ஒரு நபருக்காவது தயிர் சாதம் அன்னதானமாக கொடுக்கறது அடுத்த வேலை உணவு உணவு இல்லாதவங்களுக்கு தானம் கொடுக்கறது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் வாய்ப்பு போது எங்க அங்கே பாம்பேல மட்டும் கிடையாது எங்கே இருக்கிறவங்களாக இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதோ ஒரு விஷயத்தில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரியில் அம்பகரத்தூர் அப்படிங்கிற இடத்துல உள்ள காளி தேவிய மாபெரும் சக்தி வாய்ந்த அந்த அம்பால வந்து ஒரு முறை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த ஆலயத்தில் ஒரு மணி நேரம் இருந்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி உங்கள் சக்ராஸில் உள்ள பிளாக்ஸ் அந்த இடத்துல நிச்சயமாக கிளை கிளியர் ஆகும் அம்பாலோட அணுகிரகத்தினால ஆரோக்கியமான ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழக்கூடிய கூடிய உணவுகளை எடுத்துக்கொட்டு எடுத்துக்கிற ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் இதில் முறை மருத்துவராக சொல்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா உணவே மருந்து அப்போ நம்ம எப்படி சாப்பிட்றோம் என்ன சாப்பிட்றோம் எந்த நேரத்தில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நிறைய விஷயம் இருக்குது நமக்கு எப்படி வந்து நம்ம கடிகாரத்தை பார்த்து நம்மளோட வாழ்க்கையை இருபத்தி நாலு மணி நேரத்தையும் நம்ம பயணிக்கிறோமோ அது போலவே சைனீஸ் படி நம்ம வயிற்றுக்குள்ளேயே ஒரு கால ஒரு கடிகாரம் இருக்குது இந்த அந்த நேரத்தில் தான் சாப்பிடணும் அந்த நேரத்தில் தான் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது நிறைய இந்த மாற்றுமுறை மருத்துவத்தில் இருக்குது இதில் முக்கியமாக நீங்கள் ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன் அதாவது புதுசாக இப்போ தான் சுகர் சர்க்கரை நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறீங்க மருந்து இன்னும் எதுவும் எடுத்துக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு பெரிய ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் இனி வந்து வாழ்க்கையிலேயே அந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்க இருக்கவே இருக்காது இந்த இடத்துல வந்து இந்த சக்கரை நோய்க்கு வந்து இப்போ செக் பண்ணவே இல்லை ஆனால் வந்து ஒரு டயர்ட்னஸ் இருக்குது காலையில் பத்தரை மணிலருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா நிச்சயமாக உங்களை சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்குங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் செக் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக சுகரு பாட்ரு லெவலில் இருக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து மருந்து மாத்திரைகள் இல்லாமல் வெளியில் வந்துடணும் முன்னாடி வந்து அறுபது வயதில் சர்க்கரை நோய் வந்த காலம் போய் ஐம்பதாச்சு நாற்பதாச்சு இன்னைக்கு முப்பதுலேயே எனக்கு சுகர் வந்துருச்சுங்கிற நிலையில இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை தரம் இருக்குது நம்மளை உணவு நம்மளோட உணவுகளின் தரம் இருக்குது அப்போ இந்த இடத்துல அது போன்ற ஒரு நிலையில யாராவது இருந்தீங்க அப்படின்னா பசித்தால் மட்டும் உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வாங்க எனக்கு எட்டு ஆச்சு நான் சாப்பிட்ணுங்கிறது கிடையாது உங்களோட வயத்துக்குள்ள இருக்கிற கடிகாரம் என்ன சொல்லுது உங்களுக்கு ஒவ்வொரு உடலுக்கும் ஒரு தன்மை உண்டு அப்போ வந்து வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க அது போல நிறைய பஞ்சபூத சக்திகள் நம்ம கூட உணவுக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இருந்தாலுமே ஒவ்வொருத்தருமே அவங்க அவங்கள உடம்பை உணரணும் அப்போ எந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன உணவுகளை எடுத்துட்டா எடுத்துக்கிட்ட எடுத்துக்கிட்ட அன்றைக்கி நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம் நல்லா நிம்மதியாக தூங்கி எழுந்திருக்கிறோம் நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கிட்ட ஒவ்வொருத்தரும் அவங்களா அனுபவிச்சு அந்த உணவுகளை மட்டும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குற உணவுகளை தவிர்த்திங்கன்னாவே முழுமையான தீர்க்கமான ஒரு சூழ்நிலையை இயற்கை உருவாக்கும் ஆரோக்கியமான வாழ்வு நிம்மதியான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க்கை இதுதான் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அன்றே திருமூலர் அழகா கொடுத்தீங்க அப்புறம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழ எங்களுடைய பிரார்த்தனைகள் வாழ்த்துக்கள் அம்மா அடுத்ததாக சித்ராமா கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க பிள்ளைங்க படிக்கவே மாட்டேன்றாங்க என்னதான் பண்றதுனே தெரியல நீங்க தான் அதற்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கம்மா சித்ரா அம்மாக்காக ஒரு கார் நிச்சயமா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் குழந்தைங்க வந்து இப்போ இருக்கிற நிலையை வச்சு நல்ல காடு வந்திருக்கு அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற நிலையை வச்சு இந்த மொபைல்லாம் வச்சிட்டு இருக்காங்கன்னு யோசிக்காதீங்க நிச்சயமாக நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் என்னவாக ஆகணும் உங்கள் குழந்தைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக பிரபஞ்சம் கொடுக்கும் வீட்டோட வடகிழக்கு பகுதியில் குழந்தைகளை உட்கார வச்சு படிக்க வைங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை கிடைக்கும் படிப்பு அப்படிங்கிற இந்த நிலையில் வந்து நமக்கு வந்து இப்போ இந்த காலகட்டங்களில் இந்த இரண்டு வந்து நமக்கு வந்து ஒரு மைனஸான ஒரு நிலையை நம்ம வந்து ஃபில் பண்ணால் கூட எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் குழந்தைக்கு அருமையான கார்டு டேரட் தேவதைகள் எழுபத்தெட்டு பேரும் என்ன சொல்ற சொல்கிறாங்களோ அதுதான் நீதி அதுதான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பர்ஃபெக்டான ரூலாக நான் எடுத்து எல்லாருக்குமே சொல்லிட்டு அதன் வழியாக அற்புதமான ரிசல்ட் என்ன காடு நம்ம இங்கே கேள்வி கேட்கும் போதே அதற்குண்டான பதில் இங்கே பிறந்துடும் ஆனால் வந்து அதற்குண்டான விஷயங்களையும் நம்ம வந்து தொடர்ந்து நமக்கு ஒரு எதிர்மறையாக ஒரு கார்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம முடங்கி உட்காரக்கூடாது அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்கணும் அதுக்கு அதுக்குண்டான இறை வழிபாடுகளையும் நம்ம பண்ணணும் நம்மளோட வாழ்வியல் முறைகளையும் மாற்றும் போது நிச்சயமா நூறு வெற்றிகள் அதிர்ஷ்டம் நிச்சயமா கிடைக்கும் நன்றி வாழ்க நன்றி சித்ராமா கவலையப்படாதீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்துட்டு இருக்கு அதற்கு எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் பிரார்த்தனைகள் அம்மா அந்த கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது யாருக்கு தான் கிடைக்கும் எங்க எல்லாருக்கும் கிடைக்காதா நீங்க சொல்லுங்க கிடைக்கும் இதுக்கு இன்னைக்கு அற்புதமா ஒரு வழி சொல்ல போறேன் இது வரைக்கும் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல ஆனா ரொம்ப 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 மராக்கல் ஒரு அதாவது பெரும் பணம் பணக்காரராகணும் பணக்காரராகணும் மிடில் கிளாஸ் அடுத்த லெவலுக்கு வரது அடுத்த லெவல் இருக்கிறதுக்கு அடுத்ததுக்கு அடுத்த லெவல் போறது அதுக்கு அடுத்த இந்தியாவிலேயே ஒரு பணக்கார லிஸ்ட்டில் வர்றதுக்கு ஒரு ப ஒரு விஷயம் இருக்குது சித்தர்கள் வழியில் சித்தர்கள் சொன்ன விஷயம் ஆனால் வந்து இது வரைக்கும் அது வந்து முழுமையாக பயன்படுத்தினது பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை இந்த இயற்கை விட தடங்கல்கள் ஏற்படுத்தும் ஆனால் அந்த தடைகளை தாண்டி நீங்கள் வந்து அதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் பணக்கார வாழ்வை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைப்பீங்க இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த சுக்கரனோட நாள் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதில் சுக்கரஹோரை அப்படிங்கிறது காலையில் ஆறு ட்டி ஏழு இந்த நேரத்தில் முடிஞ்சு என்கிட்ட பைசா இல்லை நான் அந்த மாதிரி எந்த காரணமும் சொல்லக்கூடாது ஒரு வெள்ளியில் ஒரு பவுல் வாங்கணும் ஒரு வெள்ளியில் ஒரு பிளேட் மாதிரி வாங்கலாம் அல்லது ஒரு பவுல் மாதிரி வாங்கிட்டு அது நிறைய வெள்ளை மொச்சை கடலை போட்டுட்டு அதாவது சுக்கரனின் தானியமான வெள்ளை மொச்சை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வெள்ளி விளக்கில் நெய் போட்டு தாமரை தண்டு திரி போட்டு ஆறு டைமண்ட் கல்கண்டு அதுக்குள்ளே போட்டு தீபம் ஏற்றிட்டு வரணும் அந்த ஒரு மணி நேரம் அந்த தீபம் ஏறணும் இரவு எழு சாரி எட்டு டு ஒன்பது அந்த டைம்லையும் இந்த தீபத்தை ஏற்றி வைங்க வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் ஏற்றி வைங்க மறுநாள் அந்த அந்த தானியத்தை வெள்ளை மொச்சி வந்து நீங்கள் வந்து சமைச்சி சாப்பிட்டுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இந்த சுக்கரஹோரையில் இந்த தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சால சிறந்த விஷயம் ஏற்றி பாருங்க நிச்சயமாக ஒரு மிராக்கல் ரிசல்ட்டு பண வரவு பண தடைகள் நீங்கும் பண வரவில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற வாய்ப்பை இறைவன் கொடுப்பாரு நன்றி வாழ்க நற்பவி நிச்சயமாக இந்த சுக்கரஹோரை தீபம் எங்களுடைய வாழ்க்கையை மிளிர செய்யும் அப்படின்னு எங்கள் எல்லாருக்கும் இப்போவே ஒரு நம்பிக்கை வருதம்மா ஆமாம் இந்த வாரம் எங்களுக்காக என்ன மிராக்கல் நம்பர் சொல்லப்போ நிச்சயமாக மிரா மிராக்கல் நம்பர் அதாவது நான் இந்த பண ஈர்ப்பு விதிகள் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய மெசேஜஸ் கொடுத்துட்ருங்க எல்லாருமே நல்லா எழு அதை எழுத ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ஒரு டைரி போட்டு எழுதி அதை ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க நல்லா இருக்கு நாங்கள் வந்து ரொம்ப யோசிப்பேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பண தடைகள் நீங்கிறது பணம் வந்திருக்கு எனக்கு டெய்லி லெட்ரு எழுதி ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க ரொம்ப இந்த இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் மாற்றத்தை மக்களுக்கு கொடுக்குதுங்கிறது ஒரு மன நிறைவாக இருக்குங்கம்மா இதில் வந்து நம்ம வந்து ஒரு நம்பர் வந்து ரொம்ப ஒரு ஒரு இன்றைக்கி ஒரு பத்து ரூபா கூட இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கு உடனடியாக அதுக்காக எங்கேயும் வந்து தானாக கீழே வந்து விழுந்துராது அந்த பணம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் நம்பர் வந்து ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஒன்று இந்த நம்பர் வந்து நீங்கள் எழுதணும் கேப் விடாமல் எழுதணும் ஐ ஐ அட்ராக்ட் மணி அப்படிங்கிற வார்த்தைகளையும் சொல்லலாம் அதாவது நான் பணத்தை வரவேற்கிறேன் பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இது போல தமிழ்லேயும் நீங்கள் சொல்லலாம் இந்த நம்பர் வந்து நீங்கள் பதினான்கு முறை எழுதினாலே போதும் மனசுக்குள்ள சாண்டிங் பண்ணுங்கள் அதிகாலை நேரத்தில் சாண்டிங் பண்ணுங்கள் ஒரு ஒயிட் கலர் ஷீட் உள்ள லாங் சைஸ் நோட் புக்கில் இந்த நம்பரை க்ரீன் இங்கில் எழுத ஆரம்பிங்க இந்த நான் எழுதி முடிச்சுட்டு உங்களோட தலையணிக்கு இடையில் வச்சு படுத்துங்க நோட்டு நிறையட்டும் ஒரு ஒரு நம்பர் சொன்ன இந்த நோட்டை என்ன பண்ணுறது அடுத்தது அதுதாங்க ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இது போல் தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள மைண்டை கொண்டு போகாதீங்க இந்த நம்பரை திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன் ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சு ஒன்று இந்த நம்பரை எழுத ஆரம்பிங்க நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு மராக்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் உங்களோட நம்பிக்கையை பொறுத்து நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு முழுமையான நிரந்தரமான விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் நன்றி வாழ்க நற்பவி

என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது என்னை நோக்கி செல்வம் வந்து கொண்டே இருக்கிறது எனது செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது எனது செல்வம் மிளிர்ந்து கொண்டே இருக்கிறது நான் அழகாக இனி அழகாக இருக்கிறேன் மாதிரி பாசிட்டிவாக சில வார்த்தைகளை சாண்டிங் பண்ணிட்டு எழுதுறது இப்போ நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க நம்ம நிகழ்ச்சியின் வாயிலாக அப்போ இது போல எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட சக்ராஸ் வந்து ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஆகும் சக்கரங்கள் தான் மனிதனின் உடலில் உள்ள ஏழு சக்கரங்கள் தான் மனிதனோட வாழ்க்கையை நிர்ணயிக்குது அப்போ அந்த சக்கரங்களை பர்ஃபெக்டாக நம்ம இயங்கக்கூடிய ஒரு தன்மைக்கு காரணமானது நம்மளோட மூளையும் நம்மளோட சுரப்பிகளும் பிட்யூட்ரி சுரப்பி பீனியல் சுரப்பின்னு சொல்கிறோம் இதெல்லாம் சரியாக இயங்குறது சக்கரங்கள் சரியாக இயங்கணும் இந்த சுரப்பிகள் சரியாக இயங்கும்போது உடலிலும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது சிறந்த வருமானம் அதாவது ஒரு பணம் வருதுன்னா அந்த பணத்தை வாங்கி நல்லபடியாக நல்ல சிறப்பான நல்ல வழியில் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த உடம்பு தான் வச்சுருக்கு அப்போ இந்த உடம்பை சரி பண்ணும் பொழுதும் இந்த சக்கரங்கள் பேலன்ஸ் ஆகும்போதும் நல்லா வேலை செய்யணும் ஆக்டிவாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு மனிதனோட சக்கரம் வச்சிருக்கு இந்த நம்பர்ஸை நம்ம எழுதும்போது அந்த சக்கரங்கள் இயல்பான நிலையில் அதிகமாக இயங்கினாலும் பிரச்சனை குறைவாக இறங்கினாலும் பிரச்சனை இந்த நம்பர்ஸ் என்ன பண்ணும்னா சக்ராசை பேலன்ஸ்டாக ஆக்டிவேட் பண்ணும் அந்த ஆக்டிவேஷன் ஒரு பெரிய மெடிடேஷன் பண்ணி தான் இந்த பேலன்ஸ் பண்ண முடியும் வந்து உங்களோட நீங்க வந்து குண்டலினி சக்தியெல்லாம் தான் வந்து நீங்கள் அந்த நிலைமைக்கு போக முடியும் ஆனால் மூன்றாவது கண்ணு திறக்கிறது இதெல்லாம் நிறைய கதைகள் இருக்கு இதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு எல்லா அடிப்படையாக எல்லா மனிதர்களும் வெற்றியாளர்களாக மாறணும்னா அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப எளிமையா ஜெயிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் அறிஞர்கள் ரிசல்ட் எடுத்திருக்காங்க அதனால இந்த நம்பர்ஸை நம்ம எழுதும் போது ஆழ்மனதில் பதிவு வைக்கிறோம் நம்மளோட விஷயங்களை ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு செயலை நமக்கு வந்து செயலாக்கமா ஒரு விஷயம் வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட அதை எழுதிட்டு அதற்குண்டான முயற்சிகளை i on not நம்பர்ஸ் எழுதி பழகணிக்கடி வச்சுட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தால் நிச்சயமாக எந்த கதையும் நடக்காது அதற்குண்டான வ முயற்சிகளை நம்ம பண்ணும் பொழுதும் நிச்சயமாக நம்மளோட சக்ராஸ் பேலன்ஸ் ஆகிரும் நம்மளோட மூலாதார சக்கரம் ஃபஸ்ட்டு நல்லா இயங்க ஆரம்பிச்சிரும் நல்லா சுறுசுறுப்பாக இருப்போம் நல்ல எண்ணங்கள் நமக்கு வரும் நேர்மையான எண்ணங்கள் வரும்போது நல்ல வேலை செய்ய ஆரம்பிப்போம் நல்ல இந்த கெட்டதெல்லாம் மற்றவங்கள பற்றி பேசுகிறது பொறாமப்படுறது இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடும் நல்ல விஷயங்கள் நமக்குள்ளே வரும் அப்போ என்ன அப்புறம் என்ன பிரம்மாண்ட விஸ்வரூப வெற்றி தான் அதுக்காக தான் இந்த நம்பர்ஸு நம்பர்ஸை எழுதும் மைண்ட்ல பதவி வைக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதணும் சூப்பரான அருமையான விஸ்வரூப வெற்றிய ஒவ்வொரு தனி மனிதனும் அனுபவிக்க முடியும் நன்றி வாழ்க நற்பவி நேர்மறை எனகளுடன் இணைந்து முயற்சி செய் அப்படியே முடியவில்லை என்றால் கொஞ்சம் பயிற்சி செய் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கமா இன்னைக்கு டிப் ஃபார் தி டேயா எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க டிப்ஸ் இந்த நிகழ்ச்சி முழுக்கவும் டிப்ஸா தான் கொடுத்துட்டு இருக்கோம் இருந்தாலும் இப்போ இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த நம்பரை நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரே நேரத்தில் எழுதுங்க சரி பிரம்ம முகூர்த்தத்தில் எனக்கு எழுதுறத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க சுக்கரஹோரை டைமில் கேலண்டரில் பாருங்கள் சுக்கரஹோரை என்ன டைமுக்கு வருதுன்னு பார்த்துட்டு அந்த டைமில் இந்த நம்பர்ஸை நோட்புக்கில் எழுத ஆரம்பிங்க என்ன விஷயத்துக்காக எழுதுறீங்க அந்த விஷயத்தை கற்பனையாக கனவு கண்டு காட்சிப்படுத்துங்கள் எந்த மனிதன் வந்து ஒரு விஷயத்த வந்து கனவு கண்டு காட்சிப்படுத்துறானோ அந்த விஷயத்த இந்த பிரபஞ்சம் அழகாக அவனோட கையில கொண்டு வந்து கொடுத்துரும் அந்த இடத்துல நேர்மறை எண்ணங்களும் நேர்மையும் ஒழுக்கமும் இருக்கும் பொழுது பிரபஞ்சம் ஓடோடி வந்து உதவி செய்யும் இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில நேர்மறையை கொண்டு வாங்க வார்த்தைகளை வார்த்தையில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம் வார்த்தைகளை நேர்மறையா பேச ஆரம்பிங்க நல்லது நினைங்க நல்லது 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 நினைச்சா நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன பாயிண்ட்டை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை ப வாழ்வது ஒரு முறை அப்போ அந்த நம்ம வாழ்நாளில் நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லது மட்டும் செய்வோம் நல்லதே நடக்கும் அதே மாரி நமக்கு ஒரு தடைகள் தடங்கல்கள் வந்தாலும் அதையும் தட்டிட்டு போகணும் இதை புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாளர்களாக முடியும் ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் ஜெயிக்கணும் அதுக்கு அடிப்படை பணம் அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய இந்த இந்த நிகழ்ச்சி தான் நர்பவி பணத்தை ஈர்க்கும் கலை அப்படின்னு கொடுத்துருக்கேன் பணத்தை பறிக்கும் கலை கிடையாது பணத்தை ஈர்க்கும் கலை அதனால புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில செயலாக்கம் பண்ணுங்க நிம்மதியா இருங்க பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றி அடையுங்கள் நன்றி வாழ்க ஒன்றே செய் அதையும் நன்றே செய் அதையும் இன்றே செய் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி நன்றிங்கம்மா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என் மாளிகை பாறை சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன் இந்த வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் நன்றி திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்கள் என்னை சென்னையில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் ஒன்று வாழ்க நர்பவி 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 நன்றி ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் உலகெங்கும் நர்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செறிக்கட்டும் யோகிராம் சுரத்குமார் என்னங்க இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்கள் நம்புறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவும் அதுவரை நன்றி வணக்கம்